குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லெவன்த்து மேக்ஸில் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் அலைட் ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இந்த இந்த டேபிள் நம்ம இந்த ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் வந்து நம்ம ஒன்று பார்க்கணும் இந்த கிராஃபில் என்னென்னா ஒய் ஆக்சஸ் நம்ம எப்பயும் போல் போட்டுக்கோம் எக்ஸ் ஆக்சஸ் போட்டுக்கிறோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் குவார்டரன்ட் செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டரன் ஃபோர்த்து குவாடரன்ட் இந்த நாலு குவாடரண்ட்டே நம்ம வந்து எப்பயும் தெரியும்ல அது போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இதில் வந்து என்ன முக்கியமாக கவனிக்கிறது இம்பார்ட்டண்ட்டான இது இந்த ரைட் ரைட் ஆங்கிள் இது வந்து நைன்டி டிகிரி நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது அப்புறம் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படி இதுலேருந்து இங்கே வந்து என்ன அப்புறம் ஒன் எயிட்டி டிகிரி அப்புறம் இது அப்படி இங்கேருந்து இங்கேருந்து கொண்டு வந்தால் டூ செவன்ட்டி டிகிரி இதுலேருந்து இதுவரை அப்புறம் இதிலேருந்து இது அதாவது ஹோல் சர்க்கிள் இந்த சர்க்கிள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு நம்ம முடிப்போம் இது தான் இங்கே இந்த இது முக்கியமானது இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாடென்டில் டிகால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த சிக்ஸ் இது சைன் காஸ்ட் காட்டு கொ சீக்கன் சீக்கன் இந்த சிக்ஸ் தான் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வரும் அது இருக்குது இந்த எல்லாமே இந்த சைன் காஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட் குவார்டில் பாசிட்டிவில் வரும் இதுதான் அதோட ரூல் இந்த ஃபஸ்ட் குவாடண்ட்டில் வர எல்லாமே பாசிட்டிவில் வரும் அப்புறம் செகண்ட் குவார்டன்ட்டில் வர எல்லாமே அதாவது சைனும் கொசீக்கணும் தவற மித்தெல்லாம் நெகட்டிவ்ல வரும் இந்த சைனும் கொசிக்கணும் பாசிட்டிவ்ல வரும் தேர்ட் குவார்டரண்ட்டில் டேனும் காட்டும் பாசிட்டிவ் மித்தெல்லாம் நெகட்டிவ் ஃபோர்த்து குவார்டரண்ட்டில் காசும் சீக்கணும் பாசிட்டிவ் மித்தெல்லாம் நெகட்டிவ் அப்புறம் இது இந்த இதை பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டாகவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தீட்டாகவும் ப்ள அதாவது இது ரெண்டும் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு வரும் இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டாகவும் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தீட்டாகவும் நைன்ட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டாகவும் உங்களுக்கு இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும் தேர்டு குவாட்ரண்ட்டில் ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டாகவும் டூ செவன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டாகவும் இதில் வரும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் டூ செவன்ட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டாகவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் தீட்டம் இந்த இது வந்து ஃபோர்த்து குவார்டு இந்த இது வந்து நீங்கள் நல்ல மெமரி பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இதை வச்சு தான் நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா அந்த டேப்லட் காலம் ஃபில் பண்ண போகிறோம் அவங்களுக்கு டேப்லட் காலம் பார்க்கமோ தெரியும் அப்புறம் இன்னொன்று ஒன்றுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னா இங்கே எப்படி மெமரி பண்ணிக்கிறது ஃபஸ்ட் குவார்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் இதில் இது மட்டும் இதுன்றது மெமரி பண்ணிக்கிறதுக்கு ஸ்கூலே நம்மளுக்கு ஈஸியானே ட்ரிக்ஸ் வலி கொடுத்துருப்பாங்க தெரியாட்டி இதை பாருங்க ஆல் சில்வர் டீ கப்ஸ் இது என்னென்னா ஆல்ன்றது எல்லாமே சைன் காஸ் கொசீக்கன் இதில் என்னென்னா இந்த சைனுன்றதுக்கு நம்ம சப்ஸ்டியூட சில்வர்னு எழுதிக்கணும் அப்புறம் டேனுன்றது மேலே டீயும் காசுன்றதுக்கு மேலே கப்ஸும் இது வந்து மெமரி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இப்படிலாம் மெமரி பண்ணால் எக்ஸாம் நேரத்தில் செஞ்ச மறந்துடும் மாற்றி நான் போட்டுருவேன் அந்த எஸ் எல்லாம் குழப்பம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதாவது ஆல் சைன் டேன் காஸ் அது ஆல் மோதல் இருக்கிற சைனு அப்புறம் டேனு அப்புறம் காஸ் இதை நீங்கள் வந்து நல்லா ஃபாலோ பண்ணலாம் இதை உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃபு இதை இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டேப்லெட் காலத்தையும் ஃபில் பண்ண போகிறோம் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் வேணால் நோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை இப்போ நம்ம இந்த டேப்லெட் காலம் பார்க்க போகிறோம் இந்த டே இந்த அந்த கிராஃபை பேஸ் பண்ணி தான் அந்த முழுக்க முழுக்க அந்த டேப்லெட் காலமுக்கு அந்த கிராஃப் தெரிஞ்சால் போதும் இந்த டேப்லெட் காலத்தை மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியமே நீங்கள் கிடையாது ஈஸியாக போட்டுறேன் இப்போ ஆங்கிள்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்திங்கன்னா சைன் காஸ் காட்டு சீக்கன் கொசீக்கன் இந்த ஆறு இதுவும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க இப்போ மைனஸ் தீட்டா இந்த மைனஸ் தீட்டா இதில் என்னென்னா அப்படியே நீங்கள் எழுதணும் எல்லாத்தையும் அப்படி அப்படியே எழுதி இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா இந்த காசும் சீக்கணும் இந்த ரெண்டு தவிர மித்த எல்லாம் நெகட்டிவ் இது ரெண்டு மட்டும் பாசிட்டிவ்ல போட்டுக்கணும் அவ்வளோதான் அடுத்து இப்போ நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டா இது நம்ம அந்த இதில் பார்த்துருப்போம் இந்த நைன்டி டிகிரி மைனஸ் தீட்டான்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது இதில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் இருந்தால் இதோட ரூல் இந்த ரூல் படி எல்லாமே என்ன இதில் நைன்டி டிகிரின்னு என்ன ஒன்றுனா எல்லாத்தையும் நீங்கள் ஆப்போசிட்டில் எழுதணும் அது சைனுக்கு நேராக காஸ் ஆப்போசிட் இதுக்கு நேரம் ஆப்போசிட் பார்த்து தெரியுமா அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் எழுதணும் எழுதி எல்லாமே பாசிட்டிவ் இப்போ இது வந்து நைன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்ட இன்னொரு மெத்தடில் இப்படி எழுதுவாங்க நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் இப்போ நைன்டி டிகிரி ப்ளஸ் தீட்டா இது வந்து நம்மளுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள் செகண்ட் குவார்ட்ரண்ட்டில் நம்மளுக்கு இருக்குது இதில் என்ன ரூல்ன்றதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனும் கொசீக்கனும் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவ் இந்த சைன் இந்த இருக்கு பாருங்கள் சைனு இந்த சைனும் கொசீக்கன் கடைசியாக இருக்கா இது ரெண்டும் உங்களுக்கு பாசிட்டிவில் வரும்னு சொல்லி இந்த ரூல் சொல்லுது அதுபடி எல்லாத்தையும் இதை அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் எழுதிக்கணும் ஏன்னா நைன்டி டிகிரியில் அதனால் மாற்றி மாற்றி எழுதி அப்படியே இந்த இந்த ரெண்டுக்கு நேரம் வர சைனும் கொசிக்கணும் தவிர மித்த எல்லாம் நெகட்டிவ் இது ரெண்டும் மட்டும் பாசிட்டிவ் ஓகே அடுத்து இப்போ நம்ம ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தீட்டா இந்த ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தீட்டான்றதும் அதே செகண்ட் குவாட்ரெண்ட்டில் தான் இருக்குது இந்த செகண்ட் குவாட்ரண்டோட ரூல் நம்ம இங்கே தான் பார்த்தோம் சைனும் கொசிக்கணும் பாசிட்டிவ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் லாஸ்ட்டும் இப்போ இது தவிர மித்த எல்லாமே நம்ம பாருங்கள் அப்படி அதாவது இது என்ன ஒன் எயிட்டியில் என்னென்னா அப்படி அப்படி நீங்கள் எழுதிக்கணும் எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ மைனஸ் போட்டுக்கிட்டால் போதும் நம்ம ரூல் படி இந்த சைனுக்கும் கொசிக்கனுக்கும் என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ்ன்றாங்க அதனால் இதுக்கு மட்டும் பாசிட்டிவ் மித்த எல்லாம் மைனஸ் அப்புறம் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டா இந்த ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் தீட்டது பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது என்னது தேர்டு குவாட்ரண்ட் இங்கே இருக்குது இதோட ரூல் படி டேனும் காட்டூ என்னது டேனும் காட்டும் வந்து ப்ளஸ்ஸு மித்த எல்லாமே உங்களுக்கு மைனஸில் வரும் இப்போ இதான டேனு காட்டுன்னு தவ மித்த எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸில் வருது பாருங்கள் டேனும் காட்டும் இங்கே இருக்கா டேனு இது வந்து ஒன் ஒன் நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லாமே அப்படியே அப்படியே எழுதிக்கலாம் அப்போ டேனு காட்டு இதை தவிர அப்படி இது ரெண்டும் பாசிட்டிவ் மித்த எல்லாம் மைனஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மைனஸில் போட்டுக்கணும் இப்போ அடுத்து டூ செவன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டா இந்த டூ செவன்ட்டி டிகிரி மைனஸ் தீட்டான்றது அதே தேர்ட் குவார்டரண்டில் தான் இருக்குது இதோட ரூல் என்னன்னா அதே நம்ம இப்போ பார்த்தோம்ல டேனும் காட்டும் பாசிட்டிவ் அதே மாதிரி டேன் காட் புரியுதா டேனும் காட்டும் உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கும் மித்தை எல்லாம் மைனஸில் வந்துடும் அடுத்து டூ செவன்டி டிகிரி இந்த டேனும் காட்டும் பாசிட்டிவ் சாரி மித் அடுத்து நம்ம டூ செவன்டி டிகிரிக்கு போகலாம் டூ செவன்டி டிகிரி பிளஸ் தீட்டா இந்த டூ செவன்டி டிகிரி பிளஸ் தீட்டான்றது ஃபோர்த் குவாடண்ட்டில் உள்ள இந்த ஃபோர்த் குவாடண்ட்டோட ரூல் நீங்கள் பாருங்கள் காஸ் அண்ட் சீக்கன் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரூல் படி என்னா காசுந்தான் இருக்கு பாருங்கள் காசு சீக்கண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு மட்டும் என்ன வரும்னா இந்த ரெண்டும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவில இருக்கும் மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா மைனஸ் தெரியுதா மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இதை பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கிராஃப் தான் ரொம்ப 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 முக்கியம் அடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அடுத்து இந்த டூ செவன்ட்டி டிகிரியில் என்ன ஒன்றுனா இது ரெண்டும் ஆல்டர்னேட்டிவாக வரும் அதாவது நைன்டி டிகிரிக்கு போட்டோம்ல அது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வரக்கூடியது அடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நம்ம போனோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து மைனஸ் தீட்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் தீட்டா ஃபோர்த்து குவாரண்ட்டில் இருக்குது ஃபோர்த்து குவாரண்ட்டில் த்ரீ சிக்ஸ்டியை வரையும் நம்ம ஒன் எயிட்டிக்கு எழுதின மாதிரி அப்படியே எழுதிக்கலாம் பார்த்த தென்னா அப்படி அப்படியே எழுதிக்கிட்டு இதில் என்ன ரூல் கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து குவா அதாவது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டி டிகிரி மைனஸ் தீட்டா ஃபோர்த்து குவாலிட்டி ரூல் வந்து காசு அண்ட் சீக்கன் பாசிட்டிவ் பாருங்கள் காஸ் அண்ட் சீக்கன் பாசிட்டிவ் இது மாதிரி காசு தான் இருப்பேன் காசு சீக்கன் இது ரெண்டும் உங்களுக்கு பாசிட்டிவில இருக்கும் மித்த எல்லாம் மைனஸில் வரும் அடுத்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் தீட்டா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ளஸ் தீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாடரெண்ட்டில் இருக்குது இந்த ஃபஸ்ட் குவாட்ரெண்ட்டில் ஒன்னர் ரூல் ஆல் பாசிட்டிவ் அதே ஆனால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து நீங்கள் என்ன அந்த ஆப்போசிட்டில் நைன்டி டிகிரி டிகிரிக்கு எழுதுன எழுதின மாதிரி இல்லை ஒன் எயிட்டி டிகிரிக்கு எழுதுன மாதிரி சேம் சேமாக எழுதிட்டு எல்லாம் பாசிட்டிவாக போடணும் ஏன்னால் இது என்ன ஏனால் பாசிட்டிவ் போடணும்னா இந்த ஃபஸ்ட் குவாடரெண்டில் இருக்குது எல்லாமே ஆல் ஆல் சில்வர் டீ கப்ஸ்னால் ஆல் வந்து எல்லாமே பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க அது மாதிரி எல்லாம் பாசிட்டிவ்ல போடுறோம் இந்த டேப்லெட் காலத்தை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க இதை மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை இந்த கிராஃபை வந்து நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப ஈஸியான இது இதில் வந்து எது கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் இந்த இது வந்து இது இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க எது இது அதாவது இந்த சொல்லி கொடுத்த நைன்ட்டி வச்சுட்டிங்கன்னா இது நைன்ட்டி இந்த நைன்ட்டி மைனஸ் நைன்ட்டி மைனஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கும் த்ரீ இது த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் இங்கே இருக்கும் அதுமாதிரி நீங்கள் ஞாபகம் இதை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிடலாம் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக நீங்களே புக்கே பார்க்காம எதையும் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதை போட்டு நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் இருக்க வால்யூ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சம் போடும் போது நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா நாலு உங்களுக்கு இது மனப்பாடமே ஆயிரும் நீட்டாக நீங்கள் டக்கு டக்குன்னு சம் போட்டுடலாம் அதனால் இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ